நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மொழிவனம் மலைகளை தளத்தில் தொடர்ச்சியாக கட்டுரையாடல் என்ற பகுதி குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழில் வெளிவந்த மிக முக்கியமான திறனாய்வு நூல்கள், கோட்பாட்டு சார்ந்த நூல்கள், வாசிக்க வேண்டிய குறிப்பிடத்தக்க சில நல்ல நூல்களை அடையாளப்படுத்தி அதில் உள்ள சில கட்டுரை குறித்து உங்களிடம் நான் உரையாடி கொண்டு வருகின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கட்டுரை என்ன அப்படின்னா, அந்த புத்தகம் சொற்களால் நெய்யப்படும் உலகு என்று விமர்சகர், கோட்பாட்டு ஆய்வாளர், திறனாய்வாளர் ஜமாலன் அவர்களால் எழுதப்பட்ட நூல் அது. இந்த நூல் வந்து அண்மையில் நான் சென்னையில் நடந்த புத்தக கண்காட்சியில் இந்த நூலை வந்து நான் வாங்கினேன். நிச்சயமாக எல்லாரும் வாசிக்க வேண்டிய நூல். ஏன்னா ஜமாலன் சார் அவர்கள் வந்து கல்விப்புலத்துக்கு வெளியில் மிக முக்கியமான சில நல்ல கோட்பாடு சார்ந்த திறனாய்வு பணியை செஞ்சிட்ருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவருடைய அனைத்து நூல்களும் கொண்டாடப்பட வேண்டிய, வாசிக்கப்பட வேண்டிய தேவையான மிக முக்கியமான நூல்கள். ஏன்னா ஒரு பேராசிரியர் ஒரு கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில், ஆய்வு நிறுவனங்களில் செய்யாத, முன்னெடுக்காத சில முக்கியமான ஆய்வுகளை கட்டுரைகளாக அவர் தொடர்ச்சியாக வாசித்து கொண்டும் எழுதி கொண்டும் வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அவர் வந்து கும்பகோணம் பக்கத்தில் திருநாகேஸ்வரத்தில் அவர் பிறந்தவர். தொடர்ச்சியாக நீங்கள் 1984 பின்னாடி மார்க்சியம், இலக்கியம், அரசியல், மதவாத எதிர்ப்பு அரசியல், பின்காலனியம், பின்னவினத்துவம், சினிமா போன்ற பல்வேறு துறைகளில் தொடர்ச்சியாக எழுதிட்டுருக்கிறார். அண்மையில் வந்து அவருடைய உடல் அரசியல் அப்படிங்கிற நூல் வந்து பேராசிரியருக்கா பஞ்சாங்கம் ஐயா அவர்களுடைய பெயரில் வழங்கப்படக்கூடிய பஞ்சு பரிசில் அப்படிங்கிற ஒரு திறனாய்வுக்கான விருதை பெற்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே சிறந்த திறனாய்வாளருக்கான மேலும் விருது வந்து அவர் பெற்றிருக்கிறார். அவருடைய அனைத்து நூல்களையும் வாங்கி படிக்கிற ஆர்வம் வந்து எனக்கு எப்பயுமே தொடர்ச்சியாக இருக்கும். அவருடைய மிக முக்கியமான சில நூல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் அரசியல், தலித் சினிமா, பிரதிகள் கிளைக்கும் பிம்பங்கள், மொழியும் நிலமும், மௌனியின் இலக்கியாண்மை, நவீன துன்பங்களும் நாடோடி குறிப்புகளும், கிம்கி டுக்கின் சினிமாட்டிக் உடல்கள், இப்போ நம்ம பேசக்கூடிய சொற்களால் நெய்யப்படும் உலகு என்ற நூல், அப்புறம் வந்து இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் மக்கள் கவிஞர் இன்குலா பற்றி ஒரு நூல் எழுதி சமர்ப்பிட்டதாக நான் வந்து கேள்விப்பட்டேன். இனிமேல் அந்த நூலையும் நம்ம வாங்கி வாசிக்கணும். அப்புறம் நேற்று வந்து ஒரு குழுவில், இலக்கிய கோட்பாடுகள் அப்படிங்கிற குழுவில் ஒரு நூல் வந்து பகிர்ந்தார், குடியாண்மை சமூகமும் நுண் பாசிசமும் அப்படிங்கிற நூல், பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கு. இது வந்து அவருடைய மிக முக்கியமான படைப்புகள். இந்த நூல்கள் முழுக்க நம்ம வாசிக்கிற போது அவருடைய இந்த கோட்பாடு சார்ந்த திறனாய்வு சார்ந்த சிந்தனையை வந்து இன்றைக்கி தொடர்ச்சியாக திறனாய்வு பற்றி பேசுகிற, எழுதுகிற, வாசிக்கிற ஆட்கள் வந்து கட்டாயமாக இந்த நூல்கள் எல்லாம் எடுத்து வாசிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இந்த சொற்களால் நெய்யப்படும் உலகு அப்படிங்கிற நூலை வந்து வெளியிட்டவங்க நன்னூல் பதிப்பகம், திருத்துறைப்பூண்டில் இருக்கக்கூடிய நன்னூல் பதிப்பகம். December 2021 இந்த நூல் வந்து முதல் பதிப்பாக வெளிவந்திருக்கு. 228 பக்கங்கள், விலை வந்து 250 ரூபாய் இந்த நூலுடைய விலை. இதில் வந்து ஒரு 14 கட்டுரைகள் இருக்குது, ரொம்ப முக்கியமான கட்டுரைகள் அனைத்துமே. முதல் 2 கட்டுரைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரதி ஊடக வழியில் படைப்பிலக்கியங்களும் கோட்பாடுகளும், 2வது கட்டுரை பணுவழியல் அல்லது பிரதியியல் கோட்பாடு ஒரு அறிமுகம். இது வந்து தமிழ் சூழலில் படைப்பு கோட்பாடு சார்ந்து குறித்து பேசப்படும் உரையாடுகளில் கோட்பாட்டுடைய தேவையையும் கோட்பாட்டுடைய முக்கியத்துவத்தையும் பேசக்கூடிய கட்டுரைகளாக இந்த 2 கட்டுரைகள் அமைஞ்சிருக்கு. தொல்காப்பிய எச்சவியலும், தொல்காப்பியத்துடைய எச்சவியல் எடுத்துக்கிட்டு தெரிதா உடைய இலக்கணவியல் கோட்பாடான டிராஸ் அப்படிங்கிற கோட்பாடை தொடர்படுத்தி ஒப்புமைப்படுத்தி ஒரு கட்டுரை இருக்கிறார். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை. ஏன்னா நம்ம மரபுலேருந்து நவீனத்தை இணைக்கிறது, இலக்கணத்தையும் கோட்பாடு சார்ந்து பார்க்குற ஒரு விஷயம், இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை. அடுத்து வந்து லத்தீன் அமெரிக்க மொழிபெயர்ப்புடைய வரலாறை பேசி அதனுடைய தேவை, அது சார்ந்த விஷயங்களை, அதனுடைய வரலாற்று சார்ந்த விஷயங்களை அவர் வந்து ஒரு கட்டுரையில் பேசுகிறார். அது என்ன கட்டுரை அப்படின்னா, அரசியல் நீக்கப்பட்ட மார்க்வேஸ், அழகியல் நீக்கப்பட்ட போர்கேஸ். இது வந்து 4வது கட்டுரை, ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை. அடுத்து பிரேமுடைய கவிதைகளை மையமாக வச்சு, நீரின் மறதியை நினைவுகூரும் கவிதைகள், எழுத்தாளர் பிரேமுடைய கவிதைகளை மையமாக வச்சு எழுதப்பட்ட மிக முக்கியமான கட்டுரை. அடுத்து கவிதையும் ஜனநாயக அரசியலும், வனப்பேச்சு முன்மொழியும், குடிமை சமூக அரசியல் அப்படிங்கிற கட்டுரை என்ன அப்படின்னா, கவிஞர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய வனப்பேச்சு அப்படிங்கிற கவிதை நூல் குறித்து எழுதப்பட்ட முக்கியமான கட்டுரை. அப்புறம் கவிதைகளின் கனவு மொழி என்கிற கட்டுரை பார்த்திங்கன்னா, கவிஞர் தேன்மொழிதாசுடைய கவிதைகளை குறித்து இந்த கட்டுரை வந்து திறனாய்ந்து பேசுகிறது. பெண் தன்னை கண்டடைதல், இது வந்து ஒரு புலம்பெயர் கவிதைகளாக, புலம்பெயர் இலக்கியம் குறித்த மிக முக்கியமான கட்டுரையாக பார்க்குறோம். எழுத்தாளர் வந்து செல்வி அவங்களுடைய கவிதைகளையும், சிவரமணி அவங்க ரெண்டு பேருடைய கவிதைகளை வச்சு அந்த புலம்பெயர் பெண் சார்ந்த வாழ்வியலை பேசக்கூடிய கட்டுரையாக அந்த கட்டுரை இருக்குது.
மொழிச்சூழலில் விளைந்த மனித உடல், மு ரமேஷ் என்பவருடைய எந்த என்ற ஒரு ஆய்வுக் கட்டுரை தொகுப்பு குறித்து அந்த நூலுக்கு எழுதின முன்னுரையை இந்த கட்டுரையாக கொடுத்துருக்கிறார். ரொம்ப முக்கியமான கட்டுரை. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் துறையில் வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்கள் இப்படியான அதை படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து இப்படியான சில கட்டுரைகளை ஒரு ஆய்வுபூர்வமாக ஒரு நல்ல ஆய்வு முறையில் முன்னெடுத்து அந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதை ரொம்ப சிறப்பாக அவர் வந்து அறிமுகப்படுத்தி அந்த கட்டுரையில் இருக்கிறார். மொழிச்சூழலில் விளைந்த மனித உடல் அப்படிங்கிற தலைப்பில். அடுத்து புலியூர் முருகேசனுடைய படுகை தளல் அப்படிங்கிற நாவல் பற்றி, ஒடுக்கப்பட்ட உடல்களின் அகல் புனைவு அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரையாக இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான அந்த நாவல் குறித்து எழுதப்பட்ட விமர்சன கட்டுரை. அடுத்து நம்முடைய பேராசிரியர் தமிழவன் அவர்களுடைய சரித்திரத்தில் படிந்த நிழல்களை முன்வைத்து பண்டுவளாக்க உத்திகள் அப்படின்னு ஒரு கட்டுரை. அடுத்து பிரேமுடைய நந்த நடந்த நான்காம் பாதை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை முன்வைத்து எழுதப்பட்ட ஊடிலை நுண் கதையாடல்களாக பிரேமின் நந்தன் நடந்த நான்காம் பாதை அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்து எழுதப்பட்டிருக்கு. மிக முக்கியமான கட்டுரை. அந்த கட்டுரை குறித்தான் இப்போ நான் உங்களை உரையாடலாம் என்றிருக்கின்றேன். அடுத்த கட்டுரை தமிழவனுடைய சம்பாலா அப்படிங்கிற நாவல் பற்றி எழுதின மிக முக்கியமான கட்டுரை. அது சம்பாலா தமிழவனின் புதிய அரசியல் குறியீட்டு நாவல், அந்த தலைப்பில் எழுதியிருக்கிறார். 14வது கட்டுரை என்ன அப்படின்னா, மத பெருங்கதையாடலும் சாதியத்தின் நுண் அரசியல் விளையாட்டும் அப்படிங்கிற கட்டுரை. இந்த கட்டுரை என்னென்னா, பிரதீபா ஜெயச்சந்திரனுடைய கரசேவை அப்படிங்கிற நாவல் குறித்து திறனாய்ந்து எழுதப்பட்ட மிக முக்கியமான கட்டுரை. இந்த 14 கட்டுரைகளும் கவிதை, சிறுகதை அதாவது கதை, அப்புறம் வந்து புதினம், அப்புறம் வந்து ஆய்வு நூல், அதை தாண்டி கோட்பாட்டுடைய தேவை, மொழிபெயர்ப்பு சார்ந்தும் எழுதப்பட்ட மிக முக்கியமான கட்டுரை தொகுப்பாக இது இருக்குது. இன்றைக்கி நான் உங்ககிட்ட உரையாட எடுத்துக்கிட்ட கட்டுரை என்ன அப்படின்னா, ஊடிலை நுண் கதையாடல்களாக பிரேமின் நந்தன் நடந்த நான்காம் பாதை அப்படின்னு. இந்த நந்தன் நடந்த நான்காம் பாதை எதிர் வெளியீடாக வந்திருக்கு. அந்த நூலை வந்து இந்த கட்டுரையை படித்த பின்னாடி நான் ஆர்டர் போட்டேன். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்குது. ஏன்னா இந்த திறனாய்வை படித்த பின்னாடி பிரேமோட இந்த இதை வந்து இன்றைக்கி அண்மை காலத்தில் இந்தியா முழுக்க ஒரு பாசிச போக்கு நிலவிட்டு இருக்குது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இந்த சூழலில் இந்த நீங்கள் இந்த 7 கதைகள் அடங்கிய இந்த தொகுப்பை வாசிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக திறனாய்ந்து இந்த கட்டுரையில் இருக்கிறார். இதில் என்ன அப்படின்னா, இந்த 7 கதைகளில் 2வது கதையை முதல் எடுத்து பேசுகிறார். அதாவது என்ன அப்படின்னா, பிரேமுக்கு நமக்கு தெரியும் அவருடைய மொழிநடை, அவருடைய அந்த பார்வை, கதைகளை வந்து அவர் வந்து அந்த மொழியை கையாளுகிற விதம், வரலாறு சார்ந்து, மொழி சார்ந்து, பண்பாடு சார்ந்து உடச்சி பேசுகிற போஸ்ட்மானிசம் தாட்டிலையும் நிறைய விஷயங்களை பேசுவார். பிரேமுக்குன்னு ஒரு தனித்த அடையாளம் இருக்குது. அவருடைய இந்த தொகுப்பை வந்து ஒவ்வொரு கதையாக எடுத்து தனித்தனியாக பேசுகிறார். அதில் முதல் பேசுகிறது அப்படின்னா, நமக்கு தெரியும் கல்கியோட பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது. இந்த பொன்னியின் செல்வன் வந்து வரலாற்று புனைவாக நம்ம பார்க்குறோம். இந்த வரலாற்று புனைவாக இருக்கக்கூடிய பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற கதையவே இவர் வந்து சமகால அரசியலோட பொருத்தி பார்க்குற ஒரு கதையாக எடுத்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். இந்த இதில் வந்து 2வது கதையாக அது அமைஞ்சிருக்கு, பொன்னியின் செல்வம் அப்படிங்கிற தலைப்பில். இது ஒரு குறு நாவலாக ஒரு 28 பக்கங்கள் அடங்கிய கதையாக இருக்கிறது. இது என்னென்னா, எப்படி கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் தொடங்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி முதல் அத்தியாயத்தில் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற தலைப்பில் தொடங்குறதாகவே இதை வந்து எடுத்திருக்கிறார். இதை வந்து ஒரு 5 பாகங்களை கொண்டதாக இருக்கிறதாக அவர் காட்டியிருக்கிறார், பிரித்து பிரித்து காட்டியிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். அது அவர் தொடங்கும் போது அதை சொல்கிறார், ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் ஏறி எம்முடன் சிறிது நேரம் பிரயாணம் செய்யுமாறு அன்பரை அழைக்கிறோம். வினாடிக்கு ஓராண்டு வீதம் எளிதில் கடந்து இன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்துக்கு செல்வோமாக அப்படின்னு இந்த இதை வந்து தொடங்குறாரு. இது என்ன அப்படின்னா, அதுக்கு இடையில் தன்னுடைய தாத்தா இந்த பேரன் வாசிச்சு காட்டு அப்படிங்கிற ஒரு மரபிலிருந்து இந்த கதை வந்து தொடங்கி, இது எப்படி ஊடிலை பிரதியாக இன்டர்டெக்ஸ்டாக பொன்னியின் செல்வன் வந்து எப்படி தைத்து தைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். இதில் என்ன அப்படின்னா, இந்த பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று புனைகதை வாயிலாக அரசியல் மிக காத்திரமாக பேசப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். அது குறிப்பாக என்னென்னா, மூலப்படி அப்படிங்கிற ஒரு மூலக்கதையை தேடுதல் என்பதாக அந்த வரலாற்று புனைவை கதையாக்குவதுடைய வழியை நிகழ்கால தமிழ் வரலாறாக மாற்றும் வித்தையை இந்த குறுநாவல் வந்து புனைந்திருக்கிறது அப்படின்னு இதை பேசுகிறார். குறிப்பாக அதை பற்றி பேசிட்டே வரும்போது சொல்கிறார். ஏன்னா அந்த இதில் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது ராஜராஜனை, அதாவது சோழன் ராஜராஜனை ஒரு தமிழுடைய அடையாள பிம்பமாக மாற்றுவது, ஆதித்த கரிகாலனுடைய மரணத்தை வந்து மர்மமாக மாற்றுவதை மிக சிறப்பாக செய்த ஒரு புனைவாக அதை நம்ம வந்து பார்க்குறோம்.
இது என்னென்னா தஞ்சை சோழர் வரலாறு குறித்த புரிதல் ஆரம்ப நிலையாக இருந்தது 1950-55 காலகட்டத்தில். இது இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த கதையை எடுத்துக்கிட்டு புனைவு வாசிப்பு வழி நிறைய கேள்விகளை உட்படுத்தி இதை கேட்குறார். இதை நிச்சயமாக வாசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா ஆதித்த கரிகாலனுடைய கொலை அப்படிங்கிறது சோழர்களுடைய வரலாற்றில் ஒரு அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சாக இன்ன வரைக்கும் பேசப்பட்டிருக்கிற விஷயத்தை பார்க்குறோம். ஆனால் அந்த ஆதித்த கரிகாலனை வந்து சில பிராமணர்கள் வந்து இணைந்து கொன்றதாகவும் அவர்கள் ராஜராஜனுடைய ஆட்சியில் நாடு கடத்தப்பட்டதாகவும் கல்வெட்டுகளாக இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது. அப்புறம் வந்து ஆதித்த கரிகாலன் வந்து மன்னனாக வர வேண்டிய ஆதித்த கரிகாலன் பிராமணர்களால் கொல்லப்படுறது. அப்புறம் அவனுடைய தம்பி ராஜராஜனை ஆட்சிக்கு வராமல் அவனுடைய சித்தப்பன் உத்தம சோழனை வந்து அரச பதவியை விட்டு தந்ததும் வரலாறு சொல்லப்படுகிறது. இதை கேள்விக்குள்ளாக்குறார். அதே மாதிரி அந்த சில இடங்களில் அதை பதிவு பண்ணுறார். உத்தம சேலன் வந்து பதவி ஏறுறது அந்த பிராமணர்களை தண்டிக்காமல் இருந்தது, சோழ மண்டலம் முழுக்கவே பிராமணர்கள் ஆதிக்கமாக மாறுறது, இது எல்லாமே ஒரு மர்மமான நிரப்பப்படாத முடியாத ஒரு விஷயமாக காலங்காலமாக இருந்துட்டு வருது. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, காந்தலூர் சாலை எனப்படும் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு போர் பயிற்சி பள்ளியில் தான் இந்த சதிகள் வந்து திட்டமிட்டப்பட்டதாகவும் அதில் சேர சோழ பாண்டிய ஈழ மன்னர்கள் பங்கு பெற்றதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அப்போ கல்கியுடைய புனைவான பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழனையும் வந்தியத்தேவனையும் முன்வைத்து ஆதித்த கரிகாலன் கொலையை மர்மமானதாக மாற்றுகிறது. இதுக்கு எதிராக அவர் பேசுகிறார். அது அப்போ நாவலருடைய இடைவெளி வழியாக பிராமணர்களுடைய அந்த கொலை பாதகம் மறைக்கப்படுறது. நந்தினி என்ற பாத்திரத்தின் வழியாக உடலை நாவல் மொழியிலுடைய குலைத்து வர்ண மெருகேற்றி வாசிப்பனினுடைய இன் புறப்புனைவாக எழுதப்பட்டதால் அந்த மறைவு மறதியாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனால் இவர் என்ன செய்கிறார், இந்த பொன்னியின் செல்வர் வந்து மாற்றாக இவர் பேசுகிற விஷயம் என்ன அப்படிங்கிறத இங்கே தெளிவாக சொல்கிறார். ஆனால் பிரேமோடைய கதையாடல் ஆதித்த கரிகாலனுடைய வாரிசு என்பதாக ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய வரலாறாக பொன்னியின் செல்வன் அவருடைய அரசியலை தலைகீழாக எடுத்துரைக்க இவர் முயற்சிக்கிறார். அப்போ இந்த வரலாற்றை வந்து கேள்விக்குள்ளாக்கி ஒரு மாற்று வரலாற்று விஷயமாக இந்த பொன்னியின் செல்வம் அப்படிங்கிற கதையை வந்து பிரேம் எழுதியிருக்கிறாரு. கட்டாயமாக வாசிக்க வேண்டும். இதுக்குள்ளே நிறைய அரசியலை பேசுகிறார். ஏன்னா நாவலை வந்து இன்றைக்கு இருக்கிற தற்கால சூழலை வந்து அரசியலை வந்து பேசுகிறது, ஆதித்த கரிகாலனுடைய கொலை வழக்கிற்கு அதுக்கு பின்னாடி அரசியல் அரசர்கள் அதாவது ராஜராஜ சோழன் உட்பட சாம்ராஜ்யம், பிராமணர்களுடைய மேலாண்மை, பிரம்மதேயம், மகாதானம், இறையிலி இதெல்லாம் நிறுவியதை பற்றி இந்த கதைக்குள்ளே பேசலாம் அப்படின்னு அவர் கொண்டு வராரு. முக்கியமான ஒரு கதையாக இதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி படிக்க வேண்டியது. அதே மாதிரி இதுக்குள்ளே என்னென்னா ராஜராஜ சோழனை வந்து ஒரு அரசியல் பிம்பமாக ஒரு மாற்றக்கூடிய ஒரு இந்து தத்துவ அரசியலுக்கான ஒரு அடிப்படை பொன்னியின் செல்வனில் இருக்குது அப்படிங்கிற இந்த கதையானது தனது புனைவு யதார்த்த பொறி வரியாக கண்டு உணர்ந்து வெளிப்படுத்தி உள்ளது என்பதே இதில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். இதில் நிறைய பேசுகிறார். அதே மாதிரி அதில் இந்த மூலப்பிரதி பற்றி அவர் அந்த கேட்கிற அந்த கேள்வி, அதே மாதிரி அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். இன்றைக்கி மணிரத்னம் வந்து அந்த பொன்னியின் செல்வன் படம் எடுப்பதும் ராஜராஜ சோழனை தங்கள் மூதாதையாக்க முனைவதும் பொன்னியின் செல்வன் திரைப்படமாவதும் ஒரு இணை நிழல் அப்படிங்கிறார். ரெண்டுமே இந்து தத்துவ அரசியல் நனவெளியால் இயக்கப்படுபவை அப்படிங்கிற கருத்து ரொம்ப முக்கியமானது. ஆனால் இதை வந்து இந்த தொகுப்பை வந்து வெவ்வேறு கோணத்தில் நம்ம வாசிக்கிறதுக்கான சூழல் இருக்குது. அப்படியான ஒரு நல்ல கதையை இவர் வந்து பிரேம் எழுதியிருக்கிறார். அந்த தொகுப்பில் பொன்னியின் செல்வம் அப்படிங்கிற அதே தலைப்பில் சமகால அரசியலுடைய பொறுத்து எழுதப்பட்ட ஒரு படைப்பாக பார்க்குறோம். அடுத்து இவருடைய இன்னொரு முக்கியமான ஒரு கதை என்ன அப்படின்னா, முதல் கதையாக இருப்பது அல்குல் அடவி என்கிற காதல் கானகம் அப்படிங்கிற ஒரு கதை. இது வந்து என்னென்னா குஜராத்தில் நிகழ்ந்த மத படுகொலையால் அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகளுடைய பெற்றோரை இழந்த கொடுங்கனவுகள் குறித்து இந்த கதை பேசுகிறது அப்படின்னு சொல்கிறார். முக்கியமான ஒரு கதை. அது கடைசி அவர் அந்த கதையோட இறுதியில் குழந்தைகள் தங்கியிருந்த ஒரு விடுதியை ஒரு சாமியாருடைய ஆசிரமமாக மாற்றி மைய மண்டபத்தில் பூஜை புனஸ்காரங்களுடன் அந்த நாட்டார் இருபாலின தெய்வம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இப்படியான பல நுண் குறிகளை கொண்டதாக இந்த கதைக்களங்கள் கொண்டது மிக அமைக்கப்பட்டது மிக சிறப்பு அப்படிங்கிறார். இது வந்து முதல் கதை. ரெண்டாவது பொன்னியின் செல்வன். முதல் கதையோட தலைப்பு அல்குல் அடவி என்கிற காதல் கானகம். இது ரொம்ப பெற்றோரை இழந்த குஜராத் இனப்படுகளை பெற்றோரை இழந்த அந்த பிள்ளைகளுடைய கனவாக பேசக்கூடிய ஒரு இதாக பார்க்குறோம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு கதை, இரட்டை கிளிகள் எழுதிய காவியம் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதை என்ன அப்படின்னா இரண்டு வேறுபட்ட புலங்களை அது குறிப்பாக மதங்களை கடவுள் பண்பாட்டை கிளிகளுடைய வழியாக இணைத்து பேசுகிற ஒரு கதையாக இதை பார்க்குறார். ஏன்னா மதுரையைச் சேர்ந்த குளிர்ந்த நெருப்பால் கயல் என்ற பெண்ணும் தில்லியைச் சேர்ந்த குங்கும சிவப்பால் செம்மலர் என்ற பெண்ணும் இருவரும் இரு இளவரசிகள் வளர்க்கும் கிளிகள் வாயிலாக
அவர்களது உள் உணர்ச்சியின் பெண்மை வெளிப்படும் விதமாக இந்த கதைகள் வந்து அழகாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. ஆனால் கதைகள் கிளிகளை பற்றியதான், ஆனால் கிளிகள் உணர்த்துவதோ இருவேறு பெண் உடலின் வேட்கைகள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரி மீனாட்சி கூடல் நகர காக்கும் ஒரு நாட்டார் தேவதை அப்படிங்கிறத கதை வாசிப்பு வழியாக சில உண்ணுருந்து பூடகமாக அதை நம்ம பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியமான கதை. அடுத்த ஒரு கதை பார்த்திங்கன்னா, மாய யதார்த்த புனைவு போல எழுதப்பட்ட யோகினி கோட்டம் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதையை பற்றி ரொம்ப முக்கியமான அவர் பேசுகிறார். அதாவது இந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு உச்ச அழகியல் தலைப்பதாக இந்த கதை எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிடுறார். குலதெய்வ வழிபாடு என்கிற குலக்குடிகளின் வழிபாட்டை கொண்ட கதை அப்படின்னாலும், தமிழ் சித்தர்களுடைய சரித்திரமும் பெண் என்ற வடிவத்தில் ஆண் என்ற இறையை அடைவதாக பக்தி மார்க்க குறிப்பாக வைணவம் சூபீசியம் குறித்த புரிதலோடு வாசிப்பை நகர்த்தும் கதை அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதையாக நம்ம இதில் பார்க்குறோம், அந்த யோகினி கோட்டம் அப்படிங்கிற கதை. கதையில் வந்து ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் ஒரு நாள் முழுக்க மாறுதல் என்பதே அந்த யோகினி கோட்டத்தின் முக்கிய வினை அப்படிங்கிற விஷயத்தை இந்த கதை பேசுது அப்படின்னு குறிப்பிடுறார். அடுத்த கதை என்ன அப்படின்னா, இந்த கதையில் வந்து ஒரு மிக முக்கியமான மூவருடைய பயணத்தை சடங்கு வழியாக நிகழ்த்துவதாக இருக்கலாம். அது யார் அப்படின்னா, தாரா, யாழினி, கபிலா, இந்த மூன்று பேரை பற்றி இந்த கதை வந்து பேசுது அப்படின்னு குறிப்பிடுறார். இது வந்து ஒரு முக்கியமான பகுதி. அடுத்த ஒரு கதை என்ன அப்படின்னா, தண்டகாரண்யத்தில் ஒரு ஒற்றையடி பாதை. இது வந்து வனவாசிகளுடைய போராட்டம் குறித்த கதையாக இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அதே குறிப்பாக இராமாயணம் அப்படிங்கிற ஒரு ஆண்மையவாத மதவாத இந்து தத்துவ வளர்ச்சி குறித்த அரசியலுக்கு மாற்றாக சீதா இனம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு புதிய வனவாசிகளின் சீதாலம்மா என்கிற தாய் தெய்வ கதையாடல் எதிர்கதையாடலாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். இது ரொம்ப, ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஏகே ராமாயணத்துடைய அந்த 300 ராமாயணங்கள் அப்படிங்கிற கட்டுரையை வந்து பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் நீக்கியிருந்தது நமக்கு தெரியும் எல்லாருக்கும். இப்படியான இது அந்த விஷயமும் கூட ஒரு உளவுத்துறை அரசியல் இதை நுட்பமாக கதையாடப்படுகிறதாக இதை பார்க்குறோம். அதே மாதிரி வனம் அழிந்த வரலாறு இராமாயணம் மகாபாரத கதையுடைய உள்ளார்ந்த மனிதார்த்த மானுடவியல் பார்வை நிகழ்த்தும் ஒரு கதையாடலாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இது முக்கியமான ஒரு கதையாடல், நிச்சயமாக வாசிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, விருப்பக்குறிகள் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் சீரிய இலக்கியம் குறித்த ஒரு பகடியை பிரான்ஸ் பெனானின் வனமுறை குறித்த ஒரு விளக்க உரையுடன் தொடங்குவதாக இந்த கதை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறார். குறிப்பாக தமிழ் இலக்கிய சூழல் எப்படி சில பீடங்களை உருவாக்கி அதன் வழியாக இலக்கிய ரசனை என்ற உருவாக்கி அரசதிகாரத்தின் வன்முறைக்கும் படுகொலைக்கும் துணை காரணியாக அமைகிறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த விஷயத்தை அவர் பேசுகிறார் அந்த கதையில், விருப்பக்குறிகள். அடுத்து இறுதி கதையாக இருக்கக்கூடிய நந்தன் நடந்த நான்காம் பாதை. இந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு குறுநாவல் போல் எழுதப்பட்ட ஒரு நீண்ட கதைங்கிறாரு. இந்தியாவில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல், பழங்குடிகளுடைய அழிப்பு, தலித்துகள் மீதான வன்முறை, தேர்தல்களால் அதிகாரம் பெற்ற அச்சமூட்டும் வலதுசாரி பாசிசம், குண்டர் படைகளை உருவாக்கக்கூடிய பாசிசம், எப்படி விடுதி மாணவர்கள் சிறை கைதிகளை பயன்படுத்துகிறது என்பதெல்லாம் விவரிப்பதாக இந்த கதை அமைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறார். நந்தன் நடக்க வேண்டியது ஏற்கனவே உள்ள 3 பாதைகளில் அல்ல, நான்காவதாக ஒரு புதியதொரு அரசியல் பாதை என்பதை முன்வைப்பதாக இந்த கதை அமைந்துள்ளது அப்படின்னு குறிப்பிடுறார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7 கதைகள் நிச்சயமாக சமகாலத்தில் வாசிக்க வேண்டிய கதைகளாக இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறார். என்னென்ன கதைகள் அப்படின்னா, முதல் கதை அல்குல் அடவி என்கிற காதல் கானகம், ரெண்டாவது கதை என்ன அப்படின்னா பொன்னியின் செல்வம், மூணாவது கதை என்ன அப்படின்னா இரட்டை கிளிகள் எழுதிய காவியம், அடுத்த நாலாவது கதை என்னென்னா யோகினி கோட்டம் அப்படிங்கிற ஒரு கதை, ஐந்தாவதாக எழுதப்பட்ட கதை வந்து பார்த்திங்கன்னா தண்டகாரண்யத்தில் ஒரு ஒற்றையடி பாதை, அடுத்து விருப்பக்குறிகள் ஆறாவது, ஏழாவதாக நந்தன் நடந்த நான்காம் பாதை கதை. இந்த ஒட்டுமொத்த கதைகளும் குறிப்பாக அந்த நந்தன் நான்காவது கடைசியாக இறுதியாக இருக்கிற கதை பார்த்திங்கன்னா, நந்தன்களை எரித்த தீ ஆண்டைகளை நோக்கி திரும்பும் காலத்திற்கான அரசியல் பாதையே நந்தன் நடக்க வேண்டிய நான்காம் பாதை அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் அந்த கொற்றையில். இதில் என்ன அப்படின்னா, இந்த தொகுப்பு முழுக்கவே பெரும்பாலான கதைகள் என்ன அப்படின்னா, தலித்துகள், பழங்குடிகள், இடதுசாரிகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், கதைக்கலனும் முற்றிலும் பழைய நிலப்பரப்புகள் இல்லாத ஒரு போராட்ட வெளி அல்லது போராட்ட களங்கள், பழங்குடியோட வாழ்வெளிகள், காடுகள், கல்லூரி விடுதிகள், தனியர்களாக கூடும் அறைகள், கதைகளுக்குள் வரும் பாத்திரங்கள் அனைத்தும் அறிவு துறையாளர்கள், மேட்டிமையாளர்கள், மனித உரிமை போராளிகள், இவங்கெல்லாம் அந்த கதைக்குள்ளே வந்து உழவக்கூடிய உருக்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, எல்லா கதைகளும் குறிப்பாக இதில் பேசப்பட்ட அந்த அனைத்து 7 கதைகளும் மனித உரிமை, மனித விடுதலை குறித்த போராட்டங்களை உள்ளடக்கியதாக உள்ளது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அது குறிப்பாக ஒரு வகையான மேட்டிமை தன்மை கொண்டதாக இன்றைய அரசியல் எதிர்ப்பு இயக்கங்கள் உருவாகி உள்ளதை தடம் காட்டுவதாக இந்த கதைகள் அமைந்திருக்கின்றன அப்படின்னு குறிப்பிடுறார். குறிப்பாக உலகமயமாதல்ல அரசியல் எதிர்ப்பு, புரட்சி, விடுதலை, உரிமை உள்ளிட்ட அனைத்தும்
நுகர்வு பண்டங்களாக மாற்றப்பட்டுள்ளதையும் அவற்றை உணர்ந்து ஓர்மையுடன் போராடுபவர்களை கொன்று ஒழிப்பதும் சிறையில் தள்ளுவதும் என்ற அடக்குமுறை அமைப்பாக இன்றைய சூழல் மாற்றப்பட்டிருப்பதை உணர்த்துவதாக இந்த கதைகள் அமைந்திருக்கணும். இது நிஜம். இந்த ஒரு பேசுகிறது இன்றைக்கி சமகாலத்தில் பொருந்தி போவதாக இருக்குது. குறிப்பாக உலகமயமாகி வரும் பாசிச அரசுகளிடம் மனித எத்தனங்களை என்னவாக அமைய முடியும் என்ற கேள்வியைத்தான் இந்த கதைகள் முன்வைக்கின்றன அப்படின்னு குறிப்பிட்டு, கடைசியாக இறுதியாக அந்த கதைகள் குறித்து அவர் பேசுகிறது ரொம்ப முக்கியமானது. இன்று நாம் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் சிந்தனைகளை, இந்த மூன்று பேருடைய சிந்தனைகளை, கோட்பாடுகளை, கருத்தியலை உள்ளடக்கிய புதியதொரு அரசியல் பாதை நோக்கி நடக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அதற்கான மொழி அழகியலை கொண்டதாக உள்ளன பிரேமின் நந்தன் நடந்த நான்காம் பாதை என்ற தொகுப்பில் உள்ள சிறுகதைகள் அப்படின்னு முடிக்கிறார். ஏன்னா இந்த சிறுகதைகள் அனைத்துமே இந்த மூவருடைய சிந்தனைகளை உள்வாங்கி பாசிசத்துக்கு எதிராக நாம் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும் என்ற சிந்தனையை ஊட்டுவதாக இவருடைய இந்த ஏழு கதைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் வந்து இந்த கட்டுரையில் குறிப்பிட்டார். ரொம்ப நீண்ட ஒரு 13 பக்க கட்டுரை தான், நிச்சயமாக படிக்கலாம். ஆனால் இந்த வெவ்வேறு விஷயங்களில் இந்த கதைக்குள்ளே அவர் பேசுகிறார், நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசுகிறாரு. நிச்சயமாக இந்த நூலை வாங்கி நம்ம படிக்கணும். இதில் இருக்கிற 14 கட்டுரைகள் வாசிக்கும் போது நீங்கள் புதிதாக எழுதுவதற்கும் பேசுவதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பை, ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரேமுடைய நந்தன் நடந்த நான்காம் பாதை என்ற கதை தொகுப்பை அனைவரும் வாங்கி வாசிப்போம். எதிர் வெளியீடாக அந்த கதை தொகுப்பு வெளிவந்திருக்கிறது. அந்த கதை தொகுப்பு கிடைக்கக்கூடிய முகவரியையும் அந்த கதை தொகுப்பு வாங்கக்கூடிய அலைபேசி எண்ணையும் நான் கீழே வந்து இன்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து போடுறேன். எதிர்வெளியுடைய என் தொடர்பு எண் கொடுக்குறேன். நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். இந்த சொற்களால் நெய்யப்படும் உலகு அப்படிங்கிற நூல் உடைய எண்ணையும் நான் வந்து கீழே அந்த பாக்ஸில் போடுறேன். நீங்கள் கேட்டு இந்த ரெண்டு நூல்களையும் வாங்கி படிங்க. கட்டாயமாக பிரேமுடைய அந்த கதை தொகுப்பை அண்மையில் வாசிக்க வேண்டிய தேவருக்கு படிச்சுட்டு அது குறித்து நம்ம அடுத்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.